ஹலோ சார், நயன்தாரா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க முன்னணி நடிகையில் அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிச்ச லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு ட்ரீம் கேர்ள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து முன்னாடிலாம் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லேயும் சரி, அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் சரி, இவங்களோட பட ப்ரமோஷன்லேயும் வந்து இவங்க கலந்துருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளையும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் வந்து நம்ம நயன்தாராவை பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க நடித்த படங்களில் வந்து இவங்க போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால இப்போ அவங்களோட ரீசெண்டான எந்த படத்துலேயும் வந்து ப்ரமோஷன்லேயோ ஒரு கலை நிகழ்ச்சிகளையோ வந்து அவங்க கலந்துக்கல. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறம் படத்தில் ப்ரமோஷன் அப்போ கலந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதில் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்து நயன்தாராவாக இருந்திருப்பாங்க. அதனால வந்து அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக வந்து நயன்தாரா நடிக்க இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து நயன்தாரா தன்னோட கொள்கைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விஸ்வாசம் படத்தோட ப்ரமோஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.